हलो फ्रेंड्स वनकम वेलकम टू नम वीडियो फुट इनके नम किचन सोया फ्राई एप्ली पड़े पाकल रसम सदम वेटी रेस्कूट एल्तमें वो सापा रोमे नल्कि पड़ेद पाकल ना इनके सोया फर्स्ट नम्बर अड़प्ल ती वल ती वेटा मुतपा वरटो वो नम्बर सोयाक इत वह कट तट 150 ग्राम इतने ना को वेग वेकूड़ा अब नाम पड़े सोया रोमसा साफ्ट नम्बा फ्रे पड़ो कुरमा वो अंदर टेस्ट नल्का इतने रेट पेरटे लेटा को स्टेज अड़प आफ एड़ा और 2 मिनट्स अब पाती सईज अब नम्बर तेल ना वड़े पचत पिछड़ी वचरल पचत वो सोया सूड़ों इं मे सूड़ा மறுபடியும் நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டு செகண்ட் டைம் பச்சை தண்ணி பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நம்மளால கைப்பொறுக்கிற அளவுக்கு சுட்டில் இருக்கும் அப்போது நம்ம அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பிழிஞ்சு எடுத்துட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் கூட அந்த சோயாவை நம்ம அப்படி அமுத்தி பார்த்தோம்னா அதுலேருந்து தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூட வரவே கூடாது அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சோயாவில் அதில் தண்ணி கோர்த்து இருந்தது அப்படின்னா நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு மிஸ் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்தளவுக்கு நல்லா எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் சூடானது நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது நம்ம எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் எண்ணெய் லைட்டாக காயட்டும் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம் வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை சோம்பு அப்படியே லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் அப்படியே லைட்டாக எண்ணெயில் இருக்கட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு 3 பல் பூண்டை தட்டி வச்சுருந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லெண்ணெயில் சேர்க்கும் போது அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் இது மட்டுமே போதும் இதை கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்க அப்படின்னா இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி தாளிக்கும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தது அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் சோயாவுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போது வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஏற்கனவே நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவாக சேர்த்தா போதும் நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீங்கள் சின்னதாக இருந்தது இல்லை மீடியம் சைஸாக இருந்தது அப்படின்னா 2-3 நீங்கள் எடுத்துருக்க சோயாக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது தக்காளி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதங்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா தக்காளி இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளிவந்துட்டு நமக்கு டக்குன்னு வதங்கி வரும் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் டேஸ்ட்டுக்காக இன்றைக்கி மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மட்டும் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் எனக்கு அந்த ஃப்ளேவரில் வேணும் அப்படிங்கிறதுனால மசாலாலாம் சேர்த்துட்டு சிம்மில் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் நான் வந்து 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அப்படியே சோயாவை போட்டு பெரட்டினோம் அப்படின்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும் அந்தளவுக்கு மசாலாலாம் சோயாவில் இறங்கி டேஸ்ட் அந்தளவுக்கு வராது அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட பெரட்டினோம்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம சோயா ஆட் பண்ணணும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா வேணும் ரிச்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோமோ அதே அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ 1 கால் மூடி தேங்காய் அதுக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி அடுப்பு சிம்மில் போட்டுட்டு நல்லா பெரட்டிக்கிட்டே இருங்க இந்த மசாலா எல்லாமே சோயாவில் அப்படியே இறங்கும் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக பெரட்டி விட்டுட்டே இருங்க இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே சுலபம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயாக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி இருக்கக்கூடாது அதில் ஏற்கனவே தண்ணி இருந்து நம்ம இந்த மாதிரி எந்த டிஷ் செஞ்சோம் அப்படின்னாலும் அந்தளவுக்கு நல்லா வராது பாருங்கள் ஓரளவுக்கு 3/4 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போது இதெல்லாம் மசாலா கூட கலந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நம்ம 1-5 நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னாலே போதும் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பெரட்டியாச்சு
அடுத்ததாக நம்ம இது கூட இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீரகத்தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இந்த சீரகத்தூள் பார்த்திங்கன்னா நான் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறது தான். நீங்கள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, வெறும் மிளகுத்தூள் மட்டும் தூவிக்கோங்க. இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், நல்லா சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாத்திரத்துலேயும் இந்த சோயாவில் இருக்கிற சூடுமே போதும். இப்போ எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சோயா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி இதை சுரக்கா சாதம் கூட வச்சு சாப்பிட்றோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.